வசனம் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவார். ஆராதனையில் நம்ம என்ன பண்ணோம், இதேதான் வாசித்தோம். ஆராதனை போது இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணோம், தியானித்தோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வரும். அப்படிதானே, ஒரு நாளைக்கு நல்லா ஜோரா இருக்கும், ஒரு நாளைக்கு ரொம்ப போரா இருக்கும், ஒரு நாளைக்கு ரொம்ப மோசமா இருக்கும். சில பேர்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவோம், யோசிப்போம் வேற வேற மாதிரி, என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை நம்மளாம் யோசிக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கும், என்னடா வாழ்க்கை, வாழ்க்கைலாம் எப்படிதான் வாழ்றது. சில பேர் நம்ம எப்படி வாழ போறோம் தெரியலையே, எப்படிதான் வாழ போறோம்னு தெரியலையே, அப்படிலாம் யோசிப்போம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பயப்படும் யாக்கோபேனும் சிறுபூச்சியே, 11-14 வசனத்துல யாக்கோபேனும் சிறுபூச்சியே, எல்லாம் சொல்லுங்க, யாக்கோபேனும் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, என்ன பண்ணாத, பயப்படாத. அப்புறம் நான் உனக்கு துணையா இருக்கேன், ஒருவேளை யாரு வேணா உன்னை கைவிட்டு போகலாம், மறந்து போகலாம். ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தை சின்ன சலத்துல இருக்கும்போது வாக்கு திட்டமாய் ஒரு ஆண்டு ஆண்டவர் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். யாக்கோபேனும் சிறுபூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத, சிறுமந்தை பயப்படாதே, சிறுமந்தையே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமா இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. யாருக்கு பைபிள் என்ன சொல்லியிருக்கு, பயப்படாதே, சிறுமந்தையே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமா இருக்கிறாராம். இது நான் சொல்ல பைபிள் வசனம், எங்களுக்கு ஆண்டவர் இது வாக்குத்தமாய் கொடுத்திருக்கிறார். வார்த்தையே ஆண்டவர் தான் இருக்கிறார், வாக்குத்தமாய் கொடுத்திருக்கிறார், நிச்சயமா நடத்துவார். சிறுமந்தைய உனக்கு என்னத்தை கொடுக்குறேன், ராஜ்யத்தையே கொடுக்க. அல்லேலூயா. அது என்ன அர்த்தம், ராஜ்யம்னா என்னது, பெரிய ஒரு ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கிற அத்தனை அதிகாரமும் ஆசீர்வாதங்களும் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு உதவி செய்வார். எத்தனை பேர் விரும்புறீங்க, எத்தனை பேர் அப்படி தருவார் நம்புறீங்க, கடந்த உயர்த்தி வராமே சொல்லுவோமா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறா, பெரிய அற்புதங்கள் நடக்கும். வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கும் கிருபையும் பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வாழ்க்கையில எது வேணா இங்கு நடக்குது அப்படி நடக்குது சோர்ந்து போக வேண்டாம், நம்ம ஒன்னே ஒண்ணு யோசிக்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில யாரு வேணா வராங்க போறாங்க, நிறைய பேர் சொந்தக்காரங்கெல்லாம் விருந்து அடி மாதிரி வந்து போவாங்க, அதனால என்ன பண்றாங்க, அவன் சொல்ற வார்த்தையோ அந்த காரியங்களை வச்சு நீங்க அதுதான் உங்க வாழ்க்கையில இடம் போட்டுறாங்க. ஒருத்தர் சொல்லுவான், நீ எல்லாம் எப்படியா வாழ போற கூட உங்க பார்த்து சொல்லுவான். ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு அப்ப நினைக்கணும், ஆண்டவர் என் கூட இருந்தா நான் மதில தாண்டுவேன். ஆமே கடந்த போயிட்டு வாங்க சொல்றேன், முடியும் அவன் எதையுமே அவனுக்கு அவன் நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் செய்ய முடியாது, ஆண்டவரால் செய்ய முடியுமா, முடியாதா, முடியும். சில காரியங்களை நான் உங்களோட கூட நீங்க பேச விரும்புறேன். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் சமாளிக்கிற கிருபையையும் பலத்தையும் ஆண்டவர் தருவார். எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கு என்ன கொடுப்பாரு, கிருபையை தருவார். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில வர்ற எல்லா சூழ்நிலையும் நான் சமாளிக்கிறதுக்கு என்ன கொடுங்க, இல்லாத நேரத்துல கூட அதை எப்படியா சமாளிச்சிடும், இருந்தாலும் சமாளிச்சிடும், இருந்தாலும் பிரச்சனை தான், இல்லைனாலும் பிரச்சனை தான். தெரியுமா, இருந்தா வேற மாதிரி வரும் பிரச்சனை, இல்லைன்னா கொஞ்சம் காசு பணம் இருந்துச்சுன்னா வேற மாதிரி வரும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை வரும். அப்ப நீங்க எதுதான் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரே சொல்லுங்க பார்ப்போம், நீங்க நினைக்கலாம் பணக்காரங்க பெரிய சொத்துலாம் வச்சிருக்காங்க பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இருக்கு அவங்கள பிரச்சனை இல்லை நினைக்கிறீங்களா, இருக்கு சமாளிக்கிறது கிருபை இல்லை. பணம் இருக்குது, பதவி இருக்குது,
சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்ல, அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு என்ன இல்ல, கிருபை இல்ல. சில பேருக்கு பணமும் இல்ல, சொத்தும் இல்ல, எதுவுமே இல்ல, அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு கிருபை இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும், எது இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே வாழ்றதுக்கு அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு கிருபை வேணும். விசுவாசிக்கிறவங்க கடங்களை வைத்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை எல்லாவற்றையும் வாழ்ந்து சமாளிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், கிருபை வேணும், பலன் வேணும். ஆமே ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, உங்ககிட்ட காசு இருந்தா பின்னாடி இருந்து ஒரு சில பேசுவாங்க, பேச்சு அதையும் சமாளிக்கணும். சோறு போறதுக்கு தான் பேசுறாங்க, யாரோ கொடுக்கறதே நம்ம வடிச்சு பயிர் பண்ணி சோறு போட்டு ஒரு சில ஆட்சியில் பேசுறாங்க, அது ஆச்சரியமா இருக்கு. சில நேரத்தில் சில நேரத்துலாம் இருக்கு ஆண்டவரே, அதையும் சமாளிக்கிறதுக்கு திரும்ப கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்யறவையா? நீ என்ன செய்யற, சாப்பிட நீ சாய, நீ செய்யக்கூடாதா? நீ என்ன பண்ற, எங்க கூடவே சேர்ந்து சாப்பிடு. அல்லேலூயா. எல்லாம் சோதனை காலத்தில் நமக்கு சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்க அவளால முடியும். சோதனை காலத்திலையும் உலகம் சோதனை கொரோனா, ஆனா சமாதானத்தை எத்தனை பேருக்கு ஆண்டு தந்துருக்காரு? உங்களுக்கு எல்லாரும் சமாதானமா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கிறோமா? எல்லா இடத்துலயும் சொல்றாங்க ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் ஒரு குறையும் இல்லாம அழகாக எங்களை காப்பாற்றுக்கிறார். நம்ம ஒரு நாள் கூட பண்ணியாவே இருக்க ஆண்டவர் விடல. ஆமே இத்தனை பேர் ஆமா சொல்றீங்க. நல்ல பரிசு தான், நல்ல சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்காரா இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. உலகம் எல்லா இடத்துலயும் எல்லா விசுவாசிகளும் சொல்ற வார்த்தை ஆண்டவர் ஒரு நாள் எங்களுக்கு குறையவே வைக்கல. அல்லேலூயா அல்லேலூயா. அதே போல நமக்கு விரோதமாக எழுப்புகிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க அவரால் முடியும். நம்மை பாதுகாத்து நம்முடைய வழக்கை நியாயத்திற்கிறவர் அவர். நம்முடைய வழக்கை ஒருவேளை எவனா வந்து குறுக்குல நுழைஞ்சானா இனி எக்ஸ்ட்ரா போட்டு என்ன பண்ணுவான், உங்களுக்கு விரோதமா ஏதோ சின்ன ஏதோ. இந்த உலகத்துல யாருமே தப்பு செய்யாதுன்னு கிடையாது, மனுஷனா பிறந்திருக்க நீ எல்லாருமே, நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும், மனுஷன் தானே, எல்லாரையும் மனுஷன் தானே, எல்லாருமே மனுஷன். ஆமா தானே, யாராவது தேவ தூதர்கள் உட்காந்துருக்கீங்களா? தேவ தூதருக்கு பிரசங்கம் பண்ணுறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எல்லாருமே அப்படிதான். ஆனா ஒரு சின்ன விஷயத்த நியாய தீர்க்கிறேன்னு உள்ள வந்து நுழைஞ்சு என்ன பண்ணுவாங்க, சின்ன சளியா இருக்கும், அது கொரோனாவும் மாற்றிதான். ஒரு வாட்ஸ்அப்ல வந்துச்சு, ஒரு நாட்டுடைய பிரதமர் எந்த நாடு தெரியல, அவர் அழகா போட்டிருந்தாரு, இந்த கொரோனா மீடியா மட்டும் இல்லைன்னா சாதாரண சளி நோயா இருந்திருக்கும். இந்த கொரோனாங்கிற நோய் மீடியா வாட்ஸ்அப் இதெல்லாம் இல்லைன்னா சாதாரண சளி நோயா இருந்திருக்கும். ஆனா இந்த மீடியாவும் இதுவும் வந்துன்னா ஆயிடுச்சு, இந்த கொரோனாவும் நிறைய பேர் சாவிச்சிருச்சு, இப்போ மீடியாவே நிறைய பேர் சாவிச்சிருச்சு. பார்த்து பார்த்து பயத்துலேயே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. என் பையனுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. அந்த பிரதமர் வந்து அந்த வார்த்தையில விடுறாரு, அவன் நாட்டுடைய அறிக்கையில விடுறாரு. யோசிச்சு பாருங்களேன், சில விஷயங்களை பெருசு பெருசாக விட்டுறாங்க, கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு அதை அழகாக நினைக்கிறாங்க, பெருசாக்கிடுவாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வாரே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பாரா ஆனால், நிச்சயமா அழகா நியாயம் தீர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு யார் நியாயாதிபதியா வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க
பயங்கரமான காரியத்தை செய்வாராம். என்ன பயங்கரமான காரியத்தை செய்வாரு? அந்த வசனத்தை நல்லா வீட்டுல போய் வாசிச்சு தியானிங்க. பூமியில் எங்கேயுமே செய்யப்படாத அதிசயத்தை உனக்கு நான் செய்வேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எவனுக்கோ செஞ்சதை நான் உனக்கு செய்ய போறதுல உனக்கு புதுசா அவனை செய்ய போறேன் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேரும் கிளம்புது? எங்கேயோ ஒரு ஆளுக்கு செஞ்சாரு, அங்க ஒருத்தன் புதுசானா எப்படி தெரியுமா? இப்போ அங்க ஒரு இடத்துல செஞ்சதை செய்யப்பட்டாரு. இதுவரைக்கும் கேள்விப்படாத அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு எனக்கு செய்ய அவரால் முடியும். எத்தனை பேர், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன்னு சொல்றீங்க? என்ன அதிசயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க நீங்க கேள்விப்பட்டது சொல்லுங்க பாப்போம். ஒரு அதிசயத்தையும் கேள்விப்படலையா? கேள்விப்படலையா? என்னெல்லாம் அதிசயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? செஞ்சது ஆண்டவர் அங்க செஞ்சிருக்கிறாராம்மா அப்படி சொல்லி கேள்விப்பட்ட சொல்லுங்க. நடக்க முடியாதவங்க நடந்திருக்கிறாங்க, கேன்சர் கட்டி உடஞ்சிருக்கு, செத்து போனவங்க உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருக்கு, அப்படியே மத்திய மாதிரி சுவிசேஷத்துக்கு சொல்லுங்க. அதுக்கும் சொல்லலாம் ஈஸியா. யோசிச்சு பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுது? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு நான் செய்வேன். ஆமென். நம்ம விசுவாசிகள் நல்ல ஒரு ஆமென் சொல்றோம். இதுவரைக்கும் யாருக்குமே செஞ்சது இல்லையா? ஆனா உனக்கு நான் செய்வேன், உன் கூடவே இருந்து அதை நான் செய்வேன், உன் கூடவே இருந்து நான் செய்வேன். கடவுளை வைத்து ஆண்டு இந்த வார்த்தைகளை நல்லா நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தோம். அன்பரை இதுவரைக்கும் செய்யாத அதிசயத்தை என் கண்ணு மட்டும் இல்ல, பூமியில் இருக்கிற அநேகர் அதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லைங்களா? வசனம் இருக்கா இல்லையா? அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் செய்வேன். எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா தெரியுமா? உன் சொந்தக்காரன், உன் சொந்த பந்தெல்லாம் இருக்கு, அது எல்லாரும் பார்க்கும். பார்த்து சொல்லும், எப்படி நடந்துச்சு இது, எப்படி உனக்கே சொல்ல தெரியாது, எப்படி நடந்துச்சுன்னே தெரியலக்கா, ஒரு கனவு மாதிரி இருக்குது, எப்படி நடந்துச்சுனே தெரியல, எப்படி நடந்துச்சுனே தெரியல. உங்களுக்கு எவ்வளோ மாடு இருக்குது இப்போ? ரெண்டு மாடா? ரெண்டு மாடு. திடீர்னு ஒரு 2000 மாடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? திடீர்னு 2000 மாடு ஆயிடுச்சு எப்படி சொல்ல தெரியுமா? சொல்ல தெரியுமா? தெரியாது. எப்படி ஆச்சுன்னு தெரியல. 2000 ஆயிடுச்சு. ரெண்டா இருந்தது எவ்வளவு ஆயிடுச்சு? 2000 ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதான் அதிசயம். ஆமா இல்லைங்களா? ரெண்டு இருக்கிறவனுக்கு 2000 ஆகுதுன்னா அது அதிசயமா இல்லையா? செய்வாரா இல்லையா? சுத்தி இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எது இது எப்படி நடந்துச்சுனே தெரியலையே, இவங்களுக்கு எப்படி நடந்துச்சுனே தெரியலையே. கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். பூமியில யாருமே செய்யாத உங்களுக்கு செய்வார், புதிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். மூன்றாவது உபாகமம் 31 அதிகாரம் வேகம் வாசிங்க. 31 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். மூன்றாவது, அவர் உன் கூட இருந்தார்னா உனக்கு முன்னாடி, நல்ல அந்த வசனத்தை முன்னாடி வாசிச்சீங்கன்னா, அவர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் உனக்கு முன்னாடி போனா உன் வழி எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் நல்ல ஒரு அமைச்சு சொல்லுங்க. நான் உனக்கு முன்னாடி போறப்பா, நீ பயப்படாத, உனக்கு கரெக்டா எல்லா ரூட்டையும் நான் போட்டு வச்சிருக்கேன். ஆமென். ஆமென். அமெரிக்காவுக்கு போனோம் விசா கிடைக்கணும் டிக்கெட் வாங்கணும் ஏன்னா விசா டிக்கெட்டு மட்டும் வாங்குறதுக்கு எப்படி ஒரு 1.5 ரூபாய் ஆகும்? விசாவை டிக்கெட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும்? 1.5 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து யாராவது லெட்டர் கொடுக்கணும். நமக்கு என்ன கொடுக்கணும்? லெட்டர் கொடுக்கணும். சொத்து மதிப்பு காட்டணும், பேங்க் பேலன்ஸு காட்டணும். என்ன காட்டணும்? ஒன்று அங்கே பான்சர் நமக்கு இருக்கணும், இல்லைன்னா இங்கேருந்து பேங்க் பேலன்ஸு நம்ம காட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சு இருக்கணும் அக்கௌண்ட்டில். எவ்வளோ இருக்கணும்?
அமெரிக்காவுக்கு போனா எவ்வளவு இருக்கும் அக்கவுண்ட்ல இருந்தா தான் நம்மள நம்பி அவன் விசா கொடுப்பான் இல்லைன்னா நீ ஏன் நாட்டுக்கு வர உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா விசா தர மாட்டான் இப்போ இவ்வளவு தடையும் தாண்டி நான் அமெரிக்காவுக்கு போனா முடியுமா முடியுமா சொல்லுங்க முடியாது அப்படிதானே ஆனா தேவன் என்னோடு கூட இருந்தா அமெரிக்க பரலோகமே போறதுக்கு நம்ம கூட்டு போறதுக்கு ஆயத்து பாருகிறாரு இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற அமெரிக்காவுக்கு கூட்டு போறதுக்கு அவ்வளவு முடியாதா எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க புரிஞ்சவங்க ஆமான்னு சொல்றீங்க அவரால் எல்லாம் செய்ய முடியுமா முடியாதா முடியும் ஏன் ஒரு கிராமத்துல இருக்கிறோம் இந்த கிராமத்துல இருந்து எப்படியா இவ்வளவு காரியம் நடக்கும் விசா எப்படி கிடைக்கும் இன்னொன்னு அமெரிக்காவுக்கு போகணும் ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கும்னா இன்னும் கஷ்டம் ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கும்னா இங்கிலீஷ் ஒரு எக்ஸாம் நடக்கும் அங்கே இருக்கிற எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகணும் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் உள்ளேயே என்ன பண்ணுவான் அனுமதிப்பான் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லல இங்கே நமக்கு இங்கிலீஷ் தகவல் இருக்குது அமெரிக்கா உள்ளே எங்களாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கத்தனால எல்லாத்தையும் செய்ய முடியும் கத்தனால எல்லாம் செய்ய முடியுமா முடியாதா சொல்லுங்க முடிய முடியாதா முடியும் என்னவோ கனவுல உட்காந்து இருக்குது நான் சொல்றேன் ஏன் உங்க பிள்ளைங்களை கூட ஆண்டு அமெரிக்கா வர முடியும் முடியுமா முடியாதா என் தம்பி அமெரிக்கா போறியா அமெரிக்கானா அது அமெரிக்காவா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் கத்தரால எல்லாம் செய்ய முடியும் முடியுமா முடியாதா சொல்லுங்க கரங்க வீட்டு அம்மா சொல்லுங்க அவர் என்னோடு கூட இருந்தா அவர் எனக்கு முன்னாடி போவாரு என் வழி எல்லாம் செவ்வையா போவாரு விசுவாசிக்கிறவன் நல்ல ஒரு ஆமையு சொல்லுங்களேன் நான் விசுவாசிக்க ஆண்டவர் என்னை அங்க கொண்டு போகணும்னு விரும்பினார்னா அங்க இருக்கிற ஏதோ ஒரு சின்ன பையனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு என்ன கொண்டு போறான்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஒரு சின்ன பையனுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவ்வளோ கொண்டு போகணும் அங்கே ஏதாவது செய்யக்கூடாதா நடக்கும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் வேகமா வாசிங்க நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:16 வாசிங்க 6:16 அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீதியானியரை முறியடிப்பாய் நான் பல முறை இந்த வார்த்தையை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆண்டவர் உன் கூட இருந்தார்னா இங்க நல்லா கவனிங்க மீதியானியர்ன்றது ஒரு நாடு மீதியானியர்ன்றது என்னது ஒரு நாடு இங்க கிதியோன் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரு மனுஷனை நீ அடிச்சு காலி பண்றது போல ஒரு நாட்டையே நீ என்ன பண்ண போற முறியடிப்ப அல்லேலூயா அல்லேலூயா சொல்ற புரியுதா புரியுதா இப்போ இவன் வந்து என்ன பண்ண போறானா என்னை அடிச்சு கீழே தள்ள போறான் சந்தோஷமான ஒரு காரியம் பண்ணி போறான் இந்த சான்ஸ் தான் நான் எதிர்பார்க்கிறேன் இப்ப என்ன பண்ண போறானா இவன் என்ன அடிச்சு தள்ள இவன் என்ன அடிச்சு தள்ள முடியுமா முடியுமா முடியாதுல முடியாதா முடியுமா முடியாது முடியாது முடியும்னு வச்சுக்கலாம் இப்ப என்னையும் ஓரளவுக்கு முறியடிச்சல இப்படியா மேல ஏறி முடிய இருந்துச்சு தள்ளிடலாம் ஆனா ஒரு நாட்டையே முறியடிக்கிறதுனால முடியுமா சொல்லுங்க என்னையே முடியாது நீங்க சொல்றோம் ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற துதியோன் கிட்ட பயப்படாத என்ன பண்ணாத சதம சொல்லுங்க பயப்படாத ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு நாட்டையே நீ முறியடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த வசனத்தை வாசிங்க அதற்கு கர்த்தர் அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க ஆண்டவனே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயின் குடும்பத்தில் மிகவும் எளியது என் குடும்பம் நான் சின்ன குடும்பத்தை சார்ந்தவன் நான் ஒரு சின்ன என் வீடு பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு உள்ளதா போக முடியும் அவ்வளவு சின்ன வீடு அப்புறம்
என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சின்னவன் அப்படின்னா நான் இவர் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. நான் ரொம்ப எங்க வீடு சின்னது, எங்க குடும்பம் சின்ன குடும்பம், நாங்க வசதி இல்லாத குடும்பம், நான் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள வழி நடத்த போறேன், அதெல்லாம் முடியாது ஆண்டவர் அப்படின்ற மாதிரி மனசுல வச்சு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். சொல்லுங்க, நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவரே நீங்க என் கூட இருந்தா போதும். சொல்லுங்க, நல்ல கரங்களை போயிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தா போதும். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல ஒரு நாட்டை நீ முறியடிப்ப, ஒரு நாட்டையே நீ காலி பண்ற அளவுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 Samuel 17:18. நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. நான் கூடவே இருந்து நீ போன பத்தியா, நீ போன இடமெல்லாம் நீ இப்படி திரும்பிப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தமா, நீ இது வரைக்கும் நடந்து வந்திய அத்தனை இடத்துலயும் உனக்கு விரோதமா இருந்த எல்லா சத்துருவையும் நான் தான் காலி பண்ணேன், உனக்கு விரோதமா இருந்த அத்தனை கடைகளையும் நான் தான் நீக்கி போட்டேன். ஆனா இன்னும் சொல்றாரு, இதோட நான் விட போறது இல்ல, இன்னும் நான் உன்ன உன் கூடவே இருக்கு, உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், அற்புதங்களை செய்ய போறேன், கடைசியில உன்னை கொண்டு போய் வச்சு உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்ற. பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம், பூமியில் இருக்கிற பெரியோர் பெரியவங்க பெரிய பெரிய ஆட்களுடைய பேருக்கு ஈக்குவலா உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்ற. இங்க இருக்கிறவங்க யாருக்கு அது மாதிரி சொல்றாருன்னு தெரியல, ஒருவேளை வீடியோல கேட்கிற யாருக்கு அதை சொல்றாருன்னு தெரியல. கர்த்தர் இந்த பூமியில் இருக்கிற பெரிய பெரிய ஆண்களுடைய பேருக்கு இணையாய் உன் பேரை ஆண்டவர் நிறுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை எனக்கு என்னையா பேர் வரப்போ, என்ன பண்ணாலும் நல்ல பேர் வரமாட்டேங்குது, என்ன பேர் தான் வருது? ஆமா, கெட்ட பேர் வந்தா கூட போகல, கேடு கெட்ட பேர் தான் வருது, என்ன பேர் தான் வருது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கூடவே வந்து உன் சத்துருக்கள் எல்லாம் ஒண்ணு விட்டு அகற்றி பூமியில் இருக்கிற பெரிய ஆற்றலுடைய பெயருக்கு ஒத்த பெயரை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு அதை போல உன்னை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் முடிக்க போறேன், இன்னும் ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி குடிக்கிறேன். வேகமா வாசிங்க, 1 Samuel 22:16 வாசிங்க. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கு இல்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. இன்னொரு வசனத்தை வாசி, 28:20 வாசி. அதுவே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து நீ இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். என்னன்னா எல்லா காரியத்தையும் நடப்பிக்கிறதுக்கு, அதாவது இந்த விஷயங்கள் நடத்துறதுக்கு நமக்கு பலன் இல்லையே அப்படின்னு நினைக்கலாம், எல்லா விஷயங்களும் நடத்துறதுக்கு காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு நீ எழுப்பி காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு நான் உனக்கு பலனை தரேன், நீ சந்தோஷமா இரு. ஒரு சின்ன விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு பலன் இல்லாம கூட போகலாம். நல்லா என்ன நீங்க சின்ன விஷயம் எப்படி, நான் சிம்பிளா சொல் ஒரு விஷயத்தை சொல்றேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உங்க வீட்டில் யாருக்கோ அப்படின்னு வச்சுக்கோங்களா, என்ன பண்ணோம், ரொம்ப பயமா இருக்கும், இது எப்படி நம்ம செய்ய போறோம், அப்படி யாருக்காவது இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கா? இல்லை திடீர்னு ஏதோ ஒரு வீடை கட்டுறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், பயமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நடப்பி, நான் உன் கூட இருக்கு, உன்னுடைய எல்லா காரியத்தையும் செய்வேன். கரங்கள் வீட்டு ஒரு அமைய சொல்ல, அமைய சொல்ல, விசுவாசிக்கிறீங்களா? 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 எல்லாவற்றையும் குறித்து நீங்க பயப்படாதீங்க. சாலமோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பயப்பட பயப்படாத, கடைசியா
நான் இத மட்டும் சொல்லி முடிக்கிற உபாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கல. உபாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க வேகமா. சீக்கிரம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை. அவர் கூட இருந்தார்னா உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன மாறும்? அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா நம்ம குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுவார். உன் தேவன் நான் உன் கூட இருந்தனா 40 வருஷமா நான் உன் கூடவே இருந்தேன். உன் குறைவுகள் எல்லாம் நிறைவா மாற்றின. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்ற 40 வருஷம் மனாந்தரத்தின் வழியா நீ நடந்து வந்த, ஆனா ஒரு குறைவும் இல்லாமல் உன்னை நடத்தினேன். நல்லா என்ன கவனிங்க, 40 வருஷமா அவங்களோட செருப்பு தேவையே இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய செருப்பு என்ன பண்ணலையா? தேவையே இல்லையா? ஒரு வருஷத்துக்கு நம்ம எதாவது செருப்பு எழுதுறோம். ஆமா செருப்பு தேங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன இல்ல பழசாகல. நல்ல நம்ம ரொம்ப நேசிச்சு எடுப்போம் அந்த துணி. அந்த அந்த எடுத்து போகலாம். ஃபர்ஸ்ட் நாள் தான் போடுவோம். அன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் கிழிக்கிறோம். இல்லைன்னா இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு ஆணியில மாட்டி கிழிக்கிறோம். போவே போகாத ஒரு காயம் நம்ம ஒரு கரை வந்து நம்ம அந்த ட்ரெஸ் மேல பழிஞ்சிடும். எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு போன நடந்துருக்கு. அதனாலதான் சொல்றேன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ரெஸ் எடுத்தோடனே. சரி இது நல்லா இருக்கு, இது எப்பவுமே போடுவோம், எங்கேயாவது போனால் விசேஷமா இதை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அப்போதான் ரொம்ப நேசிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறேன். மெட்ராஸில் மெட்ராஸ் பஸ்ஸில் போய் மாநகராட்சி கோவிலுக்கு தானே நம்ம தான் தெரியுமே கரகடா கரகடா போவேன். உட்காந்து நானும் போயிட்டு இருக்கிறேன். எழுப்பிட்டு எழுப்பும் போது சீட்டில் ஏதோ ஒரு லைட்டாக பிசுறு இருந்துருக்கு. அந்த பிசுறில் தான் போய் என் பேண்ட்டு மாட்டிச்சு. மாட்டி கரெக்டாக பின்னாடி போனால் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வேலைக்கே மிஞ்சினா கூட தச்சிடலாம். கரெக்டாக பின்னாடி போட்டோம், எல்லாரும் கண்டு போட்டால் தெரியுற அளவுக்கு மீன் போச்சு. திரும்ப அந்த பேண்ட்டை போட முடியுமா? என்ன பண்ண முடியாது, போட முடியும். ஆனால் கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருஷம் அந்த செருப்பு தேயாமல் பாதுகாத்துருக்கார். அல்லேலூயா அல்லேலூயா. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பழசாவே போலையா, அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு 40 வருஷம். அல்லேலூயா. பாதுகாத்துருக்கிறார். வீணா தொப்பலாம் போடல. எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் என்ன பண்ண மாட்டோம். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் ஓடு ஓடுன்னு விடுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க, உடம்பு அவ்வளோ பிட்டாக வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமும் அந்த வனாந்திரத்தில் பாதுகாத்து வந்திருக்கிறார். அவன் செருப்பு செருப்பு அளவு கூட மாறாம ஒரே செருப்பை 40 வருஷம் போட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா கல்யாணத்துக்கு எந்த பட்டு போடவை இப்போ வரையும் போட்டுருக்காங்க. பட்டு புடவையும் அந்த போயும் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு என்ன இல்லை, வீட போல ரசகல்புரை வச்சு வைக்கிறோம். அப்போ கூட நான் இருக்கு ஒரு மாதிரி திட்டுதான் மாறிடும். துணி பாதுகாப்பாக வச்சா கூட என்ன பண்ணுறது, அவன் இன்னும் வீரை வச்சிருந்தானுங்கள ரசகல்புரை தான் கூட வச்சிருந்தாங்க இல்லையே. மூட்டை கட்டி திங்க வந்துருப்பானோ. யோசிச்சு பாருங்க, மனாந்தத்தில் நன்கு போறோம், பீரோ வச்சிக்கிட்டு போவான், துணி எதில் போட்டு போயிருப்பான், மூட்டை கட்டி திங்க போயிருப்பான். அப்படியே பல பலன்னு அப்படியே புது துணி மாதிரி இருந்தது.
இதுதான் பைபிள்ல இருக்கு வசனம். நான் சொல்லல, ஏதோ கதை சொல்லல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாதான் உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நான் உன் கூட இருந்தேன், ஒன்றுக்கும் குறைவில்லாம உன்னை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் நான் கிட்ட சொல்றத போடுறேன். அதை சொல்ல ஆண்டவரே எங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா போதும்பாங்க. சொல்லுங்க, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா போதும். அப்படி எழுமி நான் சொல்லுவோம், எழுமி நீங்க கொண்டு நான் சுத்தி போறோம். நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா போதும். சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா போதும். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஒரு 20 நிமிஷம் பிரசங்கத்துக்கே சொக்கி அது எழுப்பி எழுப்பி பிரசங்கம் பண்ண முடியாது. எழுந்துருங்க, இப்ப அடுத்த குறிப்பு எழுந்துருங்க, இன்னொரு குறிப்பு கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தாங்கன்னு நான் ஒரு சில காரியங்களா பேச நினைச்சேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும்லாம் இருக்கு, நம்ம எப்படி இருக்கணும், ஆண்டவர் யாராவது கூட எல்லாம் இருந்தாரு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், யோசுவா கூட ஆண்டவர் இருந்தாரு. யாரு கூட சொல்றாரு, யோசுவா கிட்ட. யோசுவாவுக்கு ஒரு பயம், இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் நான் எப்படி நான் வழி நடத்திக்கிட்டு போறது, ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு ரகமா இருக்கு. மோசைய உண்டு இல்லாம ஆக்குனானுங்களே, மோசை என்ன ஆகுனானுங்க, நான் எப்படி இதை நடத்துறது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அது மட்டும் சொல்லிட்டு விட்டாரா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் அதே போல யோசுவா கூட எப்போ இருந்தார். ஏன் தெரியுமா, யோசுவாவோட குணம் வித்தியாசமான குணம், தாழ்மையின் குணம், மோசேக்கு கூடவே இருந்தாரு, ஜெபிக்கிற குணம். அதனால ஆண்டவர் மோசே கூட இருந்து நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்தாரு. அதெல்லாம் நான் பிரசங்கம் பண்றது டைம் இல்ல. 31 ராஜாவை ஜெயிச்சிருக்காரு. எத்தனை ராஜாவை சத்தமா சொல்லுங்களேன், 31 ராஜாவை ஜெயிச்சிருக்காரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடுத்த தலைவரா மாறி இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசுவா யார் தெரியுமா, சும்மா சாதாரண ஒரு ஆளு, மோசை கூடவே வேலை செய்யற ஒரு ஆளு, விளக்கு தொடங்கிறவன், அந்த மோசை ஏதாவது சொன்னா சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யற ஆளு யோசுவா. மோசை வந்து தம்பி அந்த சேர்ப்பு எத்தனை வைப்பா அப்படின்னா வைப்பாரு, வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா கை நான் ஊத்துவாரு. இப்படி ஓடிட்டு இருந்தவரு ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வந்து அந்த தேசத்தின் தலைவனா மாத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இந்த அந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு, நான் உன்னோடு கூட இருந்து பெரிய ஜாதியாக்கி உன் பேரை எல்லா பெரிய ஆட்களுடைய பேருக்கு நிகர ஆக்குவேன்னு சொன்னாரு. சின்ன ஆளு, சின்ன ஆளு, எதுலயுமே கணக்குல கூட சேர்த்திக்கல. நிறைய பேரு யோசுவானா யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவை ஆண்டவர் தலைவனாய் மாத்தினாரு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க, 31 ராஜாக்களை வீழ்த்துறதுக்கு உதவி செய்தாரு. எங்கேயுமே தோல்வியே கிடையாது, எங்கேயுமே என்ன கிடையாது, தோல்வி கிடையாது. இன்னொரு அவங்க குடும்பத்துல எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நானும் என் வீட்டாகவும் என்ன அத்தனையே சேமிப்போம். இந்த வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயுமே இல்ல, யோசுவா புஸ்தகத்துல மட்டும்தான் இருக்கு. சொல்றேன், யோசுவாவுக்கு மட்டும்தான் அது சொல்றதுக்கு தெம்பு வந்துச்சு, அது சொல்றதுக்கு பலம் வந்துச்சு. ஏன் உங்களுக்கு எனக்கு வராது சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா, கரங்களை போயிட்டு சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா நல்லா சொல்லுங்க, அறிக்கைங்க, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா ரசிக்கப்படாத என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க. சொல்லுங்க, ரசிக்கப்படாத என் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க. ஆண்டவரே என் குடும்பம் கட்டப்படும், என் வீடு கட்டப்படும். சொல்லுங்க, யோசுவா சொன்ன அதே வார்த்தை நானும் சொல்லுவேன். சொல்லுங்க, நீங்க என் கூட இருங்கப்பா. சொல்லுங்க, என் கூட இருந்த ஆண்டவரே, நான் யோசுவாவோடு இருந்த மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்தீங்களே, அதே போல நீங்க ஆண்டவரே எங்களோடு இருங்க. ஆண்டவரே சொல்லுங்க, எங்களோடு இருங்க. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். பாடு, அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள்
அவைகள் உன்னை கெடுக்கவில்லை என்று வாழ்த்து
ஒரு வாழ்த்து செல்லுங்க, கர்த்தருடைய கரங்களை ஆசீர்வதிங்க.